விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சீரியல்களில் ஒன்றுதான் தென்றல் வந்து எண்ணெய் தொடும். இந்த சீரியல் ஆரம்பித்த காலத்திலிருந்தே பல சர்ச்சைகளில் சிக்கி வந்தாலும் மக்கள் மனம் கவர்ந்த சீரியல்களில் ஒன்றாக விளங்கி வருகின்றது. அந்த வகையில் இந்த சீரியலில் பவானியை வெற்றியின் அண்ணி கொலை செய்து விட்டார். ஆனால் அந்த கொலை பலியை வெற்றி ஏற்றுக்கொண்டு அண்ணிக்கு பதிலாகத்தான் ஜெயிலுக்கு செல்கின்றார். பின்பு நீதிமன்றத்தினால் வெற்றிக்கு 6 ஆண்டுகால கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது புதிய புரோமோ ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இதன்படி சிறை தண்டனை காலம் முடிவடைந்து வெற்றி ஜெயிலிருந்து வெளியே வரும் வகையில் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் புதிய அத்தியாயத்துடன் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் எனவும் அந்த புரோமோவில் கூறப்பட்டிருக்கின்றது. இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் நாளை முதல் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியலுடைய 2ஆம் பாகம் ஆரம்பமாக இருப்பதாக கூறி வருகின்றனர். இதனை சற்று உறுதிப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த சீரியலின் கதாநாயகி அபியும் குழந்தை ஒன்றுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். எனவே அந்த குழந்தை வெற்றி அபியினுடைய குழந்தையாக நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி வருகின்றனர். எது எவ்வாறாயினும் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதனை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.